சைனடி குப்பி, செயல் சிங்கம், பிரச்சார பீரங்கி. ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர்க்குணம் கொண்ட போர் வால் என்று போற்றப்படும் எங்களுடைய வட்ட செயலாளர் வண்டுமுருகன் அவர்களை இப்பொழுது உங்கள் முன்னே வீர உரையாற்ற வருமாறு அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாங்கினேன் போடா, பேசும் போது அதனால் படுத்துறது. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. எதிர்கட்சிக்காரரை பார்த்து கேட்கிறேன், அரசியல் நடத்துறியா அராஜகம் நடத்துறியா? என்ன பண்ணா என் கட்சிக்காரன், என்னையா தப்பு பண்ணா? ஏதோ ஒரு போன ராங்கா போட்டிருக்கான். ராங் நம்பர் தான் சாரி சொல்லிட்டு வச்சிட வேண்டியதானே, அதானே உலக வழக்கம். அதை விட்டு 50 பேர் சேர்ந்த ஆட்டோல வந்து என் கட்சிக்காரர் அந்த ஸ்பாட்ல வச்சு தோணவன் துவச்சிருக்கீங்க நீங்க. மாப்பிள்ள, இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? அவன் அடிச்சாலும் பரவாயில்லையா, போற வர சின்ன பிள்ளைலாம் விட்டு இவனை அடிச்சு பழகிக்கணும்னு வேற ரசிக்கப்பட்டிருக்கீங்க நீங்க. பழைய இருக்குது என்ன பாடியா இல்ல பள்ளிக்கூடமா? ஏதோ அந்த பையன் பாடியில எனர்ஜினால எஸ்கேப் ஆயிருக்காயா? உன் கிடைக்க ஒண்ணு ஆயிருந்தா இந்த கட்சி யாரு காப்பாத்துறது, அவன் ஃபேமிலி யாரு மெயின்டைன் பண்றது? இவ்வளவு குஜராத்ல கூட இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. இதே பையனை ஒரு கட்சிக்காரன் கொண்டு போய் வச்சு அடிக்கிறாயா? ஆனா அவன் இந்த அளவுக்கு இஷ்டப்படுக்கல, ஒரு 2-3 நாள் வச்சு அடிச்சு அனுப்பிட்டான். அதுவும் எப்படி பிள்ளைக்கு வலிக்க கூடாதுக்காக ஒரு ஆப்பு பிராண்டி வாங்கி ஊத்தி விட்டு அடிச்சிருக்காயா? அந்த நாகரிகம் கூட உனக்கு தெரியாது. என்ன அடி, பச்சை தண்ணி கூட கொடுக்காம போட்டு அடிச்சிருக்க நீ? எப்படி எல்லாம் உன் கால விழுந்து கதறனா? இறக்கம் இல்லையா உனக்கு? வேணாம், எங்க கிட்ட வேணாம். அடிதடி அரசியல் எங்களுக்கு பண்ண தெரியும், ஆனா நாங்க காட்ட மாட்டோம். காட்ட தெரியாது எங்களுக்கு. ஒன்னே ஒன்னு எச்சரிச்சுக்கிறேன், என் கட்சி தொண்டனின் காலிலே இருக்க சுண்டு வரலே ஒரு குண்டு மணியாள விரத்தம் வந்தாலும் சரி, எதிர்கட்சிக்காரன் தலை தோரணம் கட்டி தொங்கவிடும் என்பதை எச்சரித்துக் கொள்கிறேன். யார் இவன் கூட்டத்தை பொழந்துகிட்டு வர்றா? ரைட்டு, சைத்தான் சைக்கிள்ல வருது. சரி, நீ யாரு? நான் யாரா? இவ்வளவு நேரம் எதிர்கட்சி எதிர்கட்சின்னு கிழி கிழிச்சிய, அந்த ஈகுகா கட்சி தலைவரோட உயிர் தொண்டனா நானு? அந்த தொண்டனா? அடரடரா, நம்ம பர்சல் மெட்ரா அரசியல்ல மிக்ஸ் பண்ணி பேசுனா உண்மையிலே எதிர்கட்சியிலேருந்து ஒரு மூதேவி அருவாலோடு வந்து நிற்கிது. நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுள், வெட்டுவானோ. என்னடா சொன்ன, எதிர்கட்சிக்காரன் தலையை போற தோரணம் கட்டி தொங்க விடுவியா? தோரணம் கட்டி தொங்க விட எங்க மண்டை என்ன மாயலையா? அடி, எங்க மரியாதையா இதே மேடையில மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கல, இங்கேயே உன்னை கூறு கூறா வெட்டி போட்டுருவேன். கேள்ற மன்னிப்பு? மன்னிப்பா? தெரியாது போடுங்க நம்மளை பத்தி. பெரியோர்களே, தாய்மார்களே, நான் இருக்கக்கூடிய காக்குக்கா கட்சியில் சரியான பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால் அண்ணனருக்கும் இரும்பு கொட்டையாகிய ஈக்குக்கா கட்சியிலே இணையலாம் என்று முடிவு செய்துவிட்டேன். கட்சி மாறுவதால் என்னை கோழை என்றோ பச்சொந்தி என்றோ எண்ணி விடாதீர்கள். இருக்கின்ற கட்சியிலே இருக்கின்ற மேடையிலேயே இங்கிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்தியாவிலே எனக்கு ஒருவனுக்குத்தான் இருக்கு என்று கூறிக்கொண்டு இங்கிருந்து விடைபெறுகிறேன். அண்ணே வாங்க போவோம். அண்ணே, உங்களுக்கு எனக்கு ஒரே தைரியம், ஓட்டுக்கணே. வெளிய வச்சு பண்ணுங்க, கூட்டத்துல வச்சு பண்ணிடாங்க. ஆமா, நம்ம ரெண்டு பேருக்கு போய் சேர்ந்தீங்களே, ஏதாவது பதவி கொடுத்தாங்களா? வெளியே சொன்னா நான் எப்படி ஒருங்கிணைப்பாளராக இருக்க முடியும்? நான் இந்த சைன்யத்தின் சேனாதிபதி, மக்கள் நல கூட்டணியின் சேனாதிபதி. இந்த படையை ஜெயிக்க வைப்பேன்.